வெல்கம் டு மயிலை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மஸ்கோத் அல்வா. மஸ்கோத் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே சேம் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு மைதா, 1/2 கப்பு சுகர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதாவை நல்லா போட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தண்ணி தெளித்து எண்ணெய் ஊற்றாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2வது இந்த 1/2 கப்பு சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப்பு சர்க்கரை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை கேரமல் பண்ணுறதுக்காக நம்ம அதை வைக்க போகிறோம். ஸோ நமக்கு 1/2 கப்பு சர்க்கரை. இப்போது சப்பாத்தி மாவு பிசையலாம். ஆயிலாம் இல்லாமல் லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றாத பூரியெலாம் எப்படி பிசைஞ்சு வைக்குமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த சப்பாத்தி மாவு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. ஸோ இது ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். 1/2 ஹவர்க்கு அப்புறமா அது உள்ளிருந்து பால் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியிலேருந்து மாவு மாதிரி நல்லா வரும். அந்த பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உள்ளே இருக்க பிசின்லாம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதில் பால் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பிசின் மட்டும்தான் இருக்குது. இப்போது நமக்கு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஃபில்டர் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பால் வந்து 3 ஹவர்ஸ் ஆகணும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மேலே தனியாக தண்ணி நிற்கும். ஸோ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் பால் 4 கப்பு. இப்போ 1 கப்பு மைதாவுக்கு 4 கப்பு தேங்காய் பால். ஸோ சுகரு நட்ஸ் வேணுன்னா போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்க மைதா பாலில் வந்து தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அந்த தண்ணியை மேலே இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறோம். வடித்து எடுத்துட்டு அந்த திக்கு பால் இருக்கு இல்லையா, அந்த மைதாலேருந்து வந்த பால் அது மட்டும்தான். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒட்டாமல் வரும். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இன்றைக்கி இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க பாலை கொஞ்சமாக சேர்ந்து கரண்டி போட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அதில் வந்து ஜெல்லி மாதிரி கட்டிடும், ஃபுல்லாக உங்களுக்கு கட்டிடும். இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் பால், 4 கப்பு தேங்காய் பால் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் ஊற்றுறோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப்பு சர்க்கரை சொன்னேன் இல்லையா, அதில் 1/4 கப்பு எடுத்து வச்சுட்டேன். இப்போ 1/4 கப்பு சுகர் இதில் சேர்க்குறேன். நம்ம எதை மெஷர் பண்ணுறோமோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். நான் இந்த கப்பை தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கப்பு அளவு தான் நான் ரெடி பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கணுங்க. கண்டிப்பாக 1 ஹவர் அது ஆகும். நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. வந்து மஸ்கோத் அல்வான்றதுனால நம்ம இதில் மைதாவில் செய்கிறோம். திருநெல்வேலி அல்வா தான் வந்து உங்களுக்கு மைதாவில் கோதுமையில் செய்வாங்க. இப்போ நம்ம சுகரை கேரமல் பண்ணுறோம். அது நல்லா ஒரு 1/2 ஹவர் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். கேரமல் பண்ணதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மைதா வந்து சீக்கிரம் நல்லா பிடிச்சிக்கும். ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேரமல் பண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கலர் எதுவும் சேர்க்கலை. ஸோ நம்ம இந்த வச்சுருந்த சுகரே தான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலர் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும்.
அடி பிடிக்காமல் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, அந்த தேங்காய் பால்லேருந்து ஆயில் வரும். இது நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அது உள்ளேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. அதோடய கெட்டி பதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது இன்னும் தண்ணியாக தான் இருக்குது, நல்லா இன்னும் பார்த்திங்களா தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 15 மினிட்ஸு அந்த ஹீட்லேயே அது குக் ஆகிடும். ஸோ பார்த்திங்களா, நான் கீ ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுவா எப்படி ஒட்டாமல் நல்லா வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இப்போது 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு நட்ஸ் போட்டு பாதாம் திருப்பி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மஸ்கோத் அல்வாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகணுங்க. அது 3 ஹவர்ஸில் டெம்பரேச்சருக்கு வந்து எல்லாம் கெட்டியாக ஒன்று சேரும். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அது வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் வரும். அதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா பீஸ் விழாது உங்களுக்கு. பார்த்தீங்களா, நல்லா இப்போது பீஸ் பீஸாக ஃப்ரெஷ்ஷான மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.